பார்க்கிறோம் ஆண்டவரே, அது நிமித்தமாக குடும்பங்கள் படுகிற வேதனைகளை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டல்ல ஆண்டவரே மெடிக்கல் ஸ்டாஃப் படுற வேதனைகளை நாங்கள் பார்க்கிறோம். உள்ள கவர்மெண்டுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒருவேளை மனிதர்கள் செய்கிற மிஸ்டேக் ஆண்டவரே, இது கொஞ்சம் கவனமாக செஞ்சிருக்கலாம் அல்லது மனிதர்கள் கேர்ஃபுல்லா இருக்கலாம்னு சொல்லி எல்லாம் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். ஆனாலும் உம்முடைய ஓவர் ரூலிங்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவன் எங்களுடைய பைபிள் ஸ்டடியில வந்து கொண்டு இப்பொழுது ஹாஸ்பிட்டல் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நம்ம சதீஷ்கா நாங்கள் செபிக்கிறோம். அலகாபாத்ல இருக்கும் பொழுது அவருடைய ஆக்சிஜன் லெவல் கூடத்தக்கான கிருபினை தாரும். புவனேஸ்வர்ல ஆண்டவரே ரோஸ்லினாக்கா இருக்கும் பொழுது அவர்களுக்காக நாங்கள் விசேஷமா ஜபிக்கிறோம். ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டி அவளுக்கு தேவையான பலத்தை நீ தராத்தக்கா நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் இண்டோர்ல கதாவே மிஸ்ஸஸ் டேவிட் ராஜ்கா நாங்கள் செபிக்கிறோம். அவர்களையும் நீர் பலப்படுத்த நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் எங்களுக்கு தெரிந்து தெரியாதபடிக்கு நிறைய பேர் எங்களுடைய பைபிள் ஸ்டடி ஃபெலோஷிப்ல கஷ்டப்பட்டு கொண்டிருக்க நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுக்கெல்லாம் நீர் கிருபை பாராட்டும். இன்னும் அதிகமான தாக்குதல் உண்டாக்காதபடிக்கு ஆண்டவரே நீர் கிருபையாக இறங்கி எங்களை பலப்படுத்தத்தக்கதாக எங்களை பாதுகாத்துக்கிட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வழியிலும் கூட கர்த்தாவே உம்முடைய வேதத்துக்காக நாங்கள் திரும்புகிறோம். எங்களுடைய இந்த ஐக்கிய நேரத்தை ஆண்டவரே, எங்களுடைய பைபிள் ஸ்டடி நேரத்தை எங்களுக்கு ஆசிரியை தாரும். இயேசு கிறிஸ்துமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். போன மூன்று வகுப்புல நம்ம பார்த்த காரியங்களை குயிக்கா நம்ம பார்த்தரலாம். துவக்கத்துல நாங்க பார்ப்பொழுது எண்ணாகம் புஸ்தகத்தினுடைய இடம் அந்த ஐந்து ஆகமங்களில அது எவ்வளவு முக்கியமான இடத்தை பெறுகிறது நாங்க பார்த்தோம். உபாகம் புஸ்தகத்துக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். காரணம் அது ஓல்ட் டெஸ்டமென்ட் மிக முக்கியமான புஸ்தகமாக முதல் ஆகமா நம்ம படித்தோம். யாத்ராகமும் லேவியராகமும் அவங்களுடைய இஸ்ரவேல் ஜனத்தினுடைய துவக்க நாட்களாக நாங்க பார்க்கிறோம். அதெல்லாம் ஒரு உன்னதமான ஸ்டடியாக நம்ம படிச்சிருக்கிறோம். எண்ணாகமத்தினுடைய அந்த அமைப்பு வந்து ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். அதுல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் சாங்க்டிபிகேஷன் துவங்கிடலாம். ஒரு ஆவிக்கிரிய வாழ்க்கையில எகிப்துலேருந்து விட்டுட்டு வெளியே வந்தாச்சு, ஆனா தொடர்ந்து எப்படி போகிறோம் என்ற காரியத்தை மிக அழகான விதத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் எப்படி பொறுமையா இருக்கிறார், இந்த ஆவிக்குரிய தன்மையில தலைவர்களுக்கு படுகிற கஷ்டங்கள் என்ன, ஒரு கிறிஸ்தவ ஐக்கியம், ஒரு குடும்பம், கிறிஸ்தவ குடும்பம் இயக்கம் படுகிற கஷ்டங்கள் என்ன என்பதெல்லாமே நம்ம பார்க்க முடிகிறது. அதிலும் தவறான தலைவர்கள் வந்து பிசாசினுடைய தாக்குதனாலே நாங்க மட்டும் பெரிய ஆட்கள் இல்லையா சொல்லி கேட்கவும், நீங்க மட்டும்தான் பெரிய நீங்க மட்டும்தான் இதெல்லாம் செய்யலாமா சொல்லி எல்லாம் கேட்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்ம நேத்து பார்த்தோம். ஆனா மக்களும் கூட மிகுந்த ஒரு வருத்தமான ஒரு காரியம், எங்களுடைய தலைவர்களை நீங்க கொண்டு போட்டீங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க தப்பான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்ததை நாம பார்த்தோம். ஆனா திட்டமாக ஆண்டவரை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் கிருபையில் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் என்பதையும், அதே நேரத்துல நீதி நியாயத்தை செய்யக்கூடிய தேவன் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். யார் பாவம் செய்கிறார்களோ அவங்க தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை வந்து ஆண்டவர் திட்டமாகவே செய்கிறார். அது மோசையா இருந்தாலும் கூட அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நியதி என்பதை நம்ம பார்க்கிறோம். பாலம் குறித்து நம்ம பார்க்கும் பொழுது பிலயாம் அவர் வந்து அவரோட தேவனாலே தடுக்கப்பட்டாலும் அவர் முன்னால போனாரு. அதெல்லாம் அவருடைய குறித்து நம்ம படித்தோம் நேற்று. அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை கடைசியில சொல்லும் பொழுதும் தெளிவானவற்றை சொன்னாலும் கூட கடைசியில பாலாக்கு வந்து ஒரு தவறான எண்ணங்களை கொடுத்து சென்றதாக நம்ம பார்க்கிறோம். அது வந்து ஒரு நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு என்னது தரக்குறைவான விதத்துல நம்ம செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது நம்ம பார்க்கலாம். நல்லா ஸ்பிரிச்சுவலா இருப்போம், எல்லாமே ஸ்பிரிச்சுவலா சொல்லிடுறோம், ஆனா கடைசியில போகும் பொழுது தவறான காரியத்தை சொல்லக்கூடியவங்க நம்ம பார்த்துக்கொண்டு தான் இருக்கோம். சபையில வந்து அது மாதிரி நிறைய பேர் சும்மா தப்பான காரியங்களை செய்வதற்கு வழி நடத்தக்கூடியவர்களா காணப்பட்டு விடுறாங்க. அதுல ஊழியத்துல காணப்படும் பொழுது அது மிக வருத்தமான ஒரு காரியம். நம்ம ரொம்ப எச்சரிப்போடு கூட
பிலியாமை போல நான் நல்ல வார்த்தைகளை தான் சொல்றேன், ஆண்டவருக்குள்ள ஆண்டவருடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு, ஆனா தவறான காரியங்கள் செய்வதற்கு தூண்டிவிட்டேனானா அது ஒரு தவறான ஒரு காரியம் என்பதை நம்ம நேத்து எச்சரிக்கப்பட்டோம். இன்றைக்கு அது ஒரு பெரிய பகுதியை நம்ம படிக்க வேண்டியிருக்கிறது, 11 அதிகாரங்கள். அவங்க முன்னாலே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது போல ரெண்டாவது ஜென்ரேஷன் வந்துட்டாங்க. இப்போ முதல் ஜென்ரேஷனுடைய காலம் முடிகிறது, ரெண்டாவது ஜென்ரேஷன் வந்துட்டாங்க. அவங்க ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள ஆல்ரெடி என்ட்ராக போறாங்க. யோர்தானுக்கு இந்த பக்கத்துல அவங்க பெற்றுக்கொண்ட இடங்களை அவங்க சுதந்திரத்திருக்கிறாங்க. அதோடு கூட யோர்தானுக்கு அந்த பக்கம் அவங்க புறப்பட்டு போய் இன்னும் சுதந்திரிக்க வேண்டிய காரியங்கள் சந்திக்க வேண்டும். அதுதான் ஒரு பெரிய ஏரியாவே அவங்க கானான் தேசத்துக்குள்ள கடந்து போறாங்க. இப்பமே யோர்தானுக்கு இந்த பக்கமே அவங்க வெற்றி சிறந்து போன காரியத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதோடு கூட இவங்க புது ஜென்ரேஷனா இருக்கிறதுனால அவங்களுக்கு மோசை மூலமாக ஆண்டவர் மறுபடியும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு காரியங்களையும் நம்ம பார்க்கிறோம். அப்கோர்ஸ் உபாகமத்துல வந்து முழுவதுமாக யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம் அதனுடைய மூன்று காரியங்களுடைய காரியங்களை ரிப்பீட்டடா சொன்னதை நம்ம பார்க்கலாம். இங்க ரிப்பீட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு காரியத்தின் அர்த்தம் என்னவென்றால், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல அப்படி இருந்தாங்க, செகண்ட் ஜென்ரேஷன் யூ ஷுட் நோ தட்னு சொல்றதை சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கலாம். நம்ம முன்னாலே பார்த்தது போல 33 அதிகாரத்துல ஒரு ரிவ்யூ இருக்கிறது போல பின்னால் திரும்பி பார்த்து ஆண்டவர் எப்படிலாம் வழி நடத்தினார் என்பதை பார்த்து முன்னால அடுத்து என்ன செய்ய போகிறார் என்ற ஒரு காரியத்தையும் நம்ம இங்க பார்க்கிறோம். குறிப்பாக வெற்றி சிறந்து அந்த தேசத்தை அவங்க பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியங்களை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுல புதிதான இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ளாக ஒரு புதிய தலைவரையும் தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறாங்க. நம்ம எல்லாரும் அறிந்ததுபடி மோசே தேவனாலே திட்டமாக சொல்லப்படுகிறார், நீ அவங்களுக்குள்ள நீ கடைசியா கூட்டிட்டு போக மாட்டேன், கானான் தேசத்துக்குள்ள நீ அவங்களை கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லி சொல்லிடுறாரு. திரும்பவும் கேட்டாலும் கூட ஆண்டவர் சொல்லிட்டாரு, அது நீ போக முடியாதுன்னு சொல்லிட்டு. நம்ம உபாகம் புஸ்தகத்துல அது திட்டமாக நம்ம படித்தோம். உபாகமத்துலதான் மோசையனுடைய மரணத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆனா எண்ணாகமத்திலேயே இந்த கடைசி நாட்கள் கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. அவருடைய சக்சஸரை யோசுவாவை ஏற்படுத்தினதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த பகுதியை தான் இன்னைக்கு மாலை வேளையில நம்ம வேத பகுதிக்காக தெரிந்து கொண்டோம். நம் தம்பி வினோத் அவங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படித்துக் கொண்டிருக்காங்க. அவங்க நமக்காக 26 அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். 26 அதிகாரத்துல வந்து ஒரு புதிய ஜென்ரேஷனுக்குள்ளாக போனது நிமித்தமாக அவங்க இந்த ரெண்டாவது சென்சஸ் எடுக்க வேண்டியதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது சென்சஸை வந்து முதல் 4 அதிகாரங்கள் நம்ம படிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம். அந்த சென்சஸ் எப்ப எடுத்தது, அவங்க வனாந்திரத்திலிருந்து வெளியே வரும் பொழுது எடுத்த ஒரு சென்சஸ். இப்ப எடுக்கிற சென்சஸ் என்னன்னா அவங்க மோவாப்ல இருக்கும் பொழுது எடுக்கக்கூடிய சென்சஸ். இது வந்து ரெண்டாவது ஜென்ரேஷன் எடுத்த வந்த பின்பு எடுத்த காரியம். சம்திங் லைக் அ நியூ சாப்டர், அவங்களுடைய சரித்திரத்துல ஒரு புதிய சாப்டர் தோங்கினது போல காணப்படுகிறத நம்ம பார்க்கலாம். இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் யங் பீப்புள் தான். தட் மீன்ஸ் போன சென்சஸ்ல நம்ம பார்க்கும் பொழுது 20 வயதுக்கு மேல இருக்கவங்களை கால்குலேட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அதனால 20 வயதுக்கு கீழே இருந்தவங்களும் அல்லது புதிதாய் பிறந்தவங்களும் தான் இந்த சென்சஸ்ல இருக்காங்க. ஸோ இன் தட் வே எண்ணாகமம் 26 அதிகாரத்தை படிக்கும் பொழுது ஒரு பயத்தோட தான் பார்க்க வேண்டிய ஒரு காரியம், ஒரு புது ஜென்ரேஷன் திரும்பமாக தேவனுடைய முந்துதலின்படி அவங்க முன்னால போக வேண்டியவங்களா காணப்படுகிறாங்க. பை தென் பழைய மக்கள் எல்லாம் அழித்து போட வேண்டியதாயிடுச்சு. பாவத்து நிமித்தமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியாக அழித்து போட வேண்டியதாக இருந்ததை நம்ம பார்க்கலாம். இந்த ரெண்டு சென்சஸையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் படிச்சோம்னு சொன்னா, ஒரு சில கோத்திரத்தார் கூடியிருக்காங்க. யூதா கோத்திரத்தார் அதிகமாக கூடியிருக்காங்க. ரூபன் கோத்திரத்தார் ஆல்மோஸ்ட் அழிந்து கொண்டிருக்காங்க. அதன் அர்த்தம் என்ன, அதுல அதிகமான பாவம் செய்த மக்கள் அங்க காணப்பட்டிருக்காங்க. அதனால
அவங்களுடைய குடும்பமே அழிந்ததாக அப்படியாக நம்ம வேதனையோடு கூட நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பார்க்கலாம். அதே நேரத்துல இந்த பகுதியில பின்னால் இருக்க பகுதியை நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா மோசை மூலமாக ஆண்டவர் அவளுக்கு அந்த லேண்டை பிரித்து கொடுத்ததுக்காக சொல்லுகிறார். ஆனாலும் சீட்டு போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும், தங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களுக்கு நாமங்களுக்கு ஏற்றபடி சுதந்திரத்துக்கு கடவுள்கள். அநேகம் பேர்களாயினும் கொஞ்சம் பேர்களாயினும் சீட்டு விழுந்தபடி அவளுடைய சுதந்திரங்கள் பங்கிடப்பட வேண்டும் சொல்லி, ஆனா அநேகமா இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகமான அந்த ஒரு போர்ஷன்ஸ்ல ஈக்குவலா கொடுக்கப்படுறாங்க. அதுல என்ன ஒரு நல்ல ஒரு காரியம் சொன்னா, ஆண்டவர் எப்பொழுதுமே கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்றதுமா கொடுக்கிறவங்கிறார். இட்ஸ் நாட் தட் ஒருத்தருக்கு அதிகமாக இன்னொருத்தருக்கு கொஞ்சமாக கொடுக்கறது மாதிரி கிடையாது. அது வந்து இப்ப ரூபன் கோத்திரத்தாருக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும், நாங்கள் ரொம்ப குறைவா இருக்கோம் ஆண்டவர்களுக்கு கொடுக்காம போயிடுவாரோ சொல்லணும்னு அவங்க கவலைப்படவே வேண்டியதில்லை. எல்லாருக்கும் திருப்தியான விதத்துல ஆண்டவர் கொடுப்பார் என்பதை பார்க்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்து கொண்டிருக்கோம் என்ன ஆகமத்துல முக்கியமான ஒரு வார்த்தை வந்து லேண்ட். ஏன் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தம் கொடுத்திருக்கார், கானான் தேசத்துக்கு அழைத்து போவேன்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ம யோசிக்கிற மாதிரி ஒரு சின்ன லேண்ட் கிடையாது, அந்த ஹோல் கம்யூனிட்டிக்கும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு லேண்ட். அது நம்மளுடைய ஏதோ ஷேர் பண்ணி கொண்டிருக்கிற லேண்ட் போல நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. இஸ்ரவேல் ஜனம் தங்களுடைய எகிப்தின் அடிப்படையத்திலிருந்து விட்டு விட்டு கானான் தேசத்தை போய் சுதந்திரித்து கொண்டு அங்கே அவங்களுடைய தேசமாக அதை வைக்க போறாங்க என்பதுதான் தேவன் கொடுத்த ஒரு பெரிய வாக்கு. அதை தேவன் இப்போ அழகான விதத்துல இந்த செகண்ட் ஜெனரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். அதோடு கூட லேவி புத்தருடைய எண்ணங்களும் நம்பர்ஸும் எண்ணப்படுகிறது. அதுல என்ன ஒரு வித்தியாசம் என்னன்னா, அங்க வந்து அவங்க செய்ய வேண்டிய பணிகளுக்காக கொடுக்கப்பட்டது, இங்க வந்து அவங்களும் தங்க வேண்டும்ல, இடம் வேணும், அவங்களுக்கு லேண்ட் கொடுக்கப்பட கிடையாது, ஆனா அவங்களுக்கு தங்க இடத்திற்காக லேவி புத்திரர் தங்குவதற்கான காரியங்களை பிளான் பண்ணுவதற்கான சென்சஸும் இங்க எடுக்கப்படுகிறது நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துலதான் 59வது வசனத்துல மோசேயனுடைய அம்மா பெயரையும் அப்பா பெயரையும் நம்ம வாசிக்கிறோம். வழக்கமா சில குயிஸ்ல கேட்பாங்க மோசையோட அம்மா பேர் எங்க அப்பா பேர் என்னன்னு சொல்லிட்டு. என்னாகமும் 26:59 வாசிக்கிறோம், அம்மோருடைய மனைவிக்கு யோகாத் என்ற பெயர், அவள் எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி. அவள் அம்மோருக்கு ஆரோனையும் மோசையையும் அவர்கள் சகோதரியான மிரியாமையும் பெற்றாள். சோ இதுல தான் நமக்கு தெரிகிறது மோசையோட அப்பா அம்மாவுடைய பெயர் தெரிகிறது. அதுல எந்த கான்டெக்ட்ல வருதுன்னா, லேவி புத்தர்களுடைய சென்சஸ் எடுக்கும் பொழுது கொடுக்கப்பட்ட இடத்துல இங்க வருகிறத நம்ம பார்க்கணும். 27:11 இன்னொரு பவர்ஃபுல் தாட் வரதை நம்ம கண்டிப்பா குறிச்சாகணும். அது என்னன்னு சொன்னா, மனாசே குடும்பத்துல ஒரு நபருக்கு 5 மகள்கள் இருக்கிறாங்க. அங்க பேர் கொடுக்கப்பட்டிருக்குது, மக்கால், நோவால், பொத்தால், மில்தால், திசால் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 பேருடைய கன்சர்னை வந்து அவங்க மோசேட்ட வந்து மோசேட்டையும் லீடர்ஸ்டையும் வந்து சொல்றாங்க. இதே 5 பேருடைய பெயரை வந்து நம்ம திரும்ப கடைசி அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம், 36வது அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம். இங்க வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டைமா லீடர்ஸ்ட வந்து சொன்னது, எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணமடைந்தார், அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. நேற்று நம்ம பார்த்தோம்ல 250 லீடர்ஸ் வந்து அவங்களோட அழிந்து போனாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதனால இந்த கேர்ள்ஸ் வந்து ரொம்ப கிளியரா சொல்றாங்க, எங்க அப்பா வந்து அந்த குரூப்பை சேர்ந்தவர் அல்ல, அவருக்கு குமாரரும் இல்லை, தன்னுடைய பாவத்தினாலே மரித்தார். அதான் அந்த சீனியர் பீப்புள் எல்லாமே மறித்து போனாங்கன்னு சொல்லி பார்க்கல, அதனால தன்னுடைய பாவத்தினாலே அவர் மறித்து போனார், ஆனா அந்த குரூப்போட சேர்ந்தவர் அல்ல. இப்போ எங்களுடைய தகப்பன் குமாரன் இல்லாதனாலே அவருக்கு பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரர்களுக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சியை கொடுக்க வேண்டும் என்றார்கள். அது வந்து ஒரு ஜெனியூன் கன்சர்னோடு அவங்க வந்து கேட்ட ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அதுல 5வது வசனத்துல மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்ததியில் கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி,
செலோத்தையின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான், அவர்களுக்கு அவள் தகப்பனுடைய சகோதரர்களுக்குள்ளே சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும், அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. இதுல வந்து ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் நம்ம கண்டிப்பா குறிச்சாகணும். நம்மளுடைய ரைட் அல்லது இந்த சகோதரிகள் செய்த காரியம் வந்து தப்புன்னு சொல்லவே முடியாது. ஆண்டவரே பார்த்து சொல்லுகிறார், அவங்க சொன்னது வந்து சொல்வது சரிதான் சொல்லிட்டு. சில நேரத்துல அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கேட்க மாட்டோம், கேட்காம இருக்கிறோம், அது சரி கிடையாது. ரெண்டாவது, மோசியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும் பொழுது இது மாதிரி ஒரு பிரச்சனை பார்த்தோன்னே அவர் லீடர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு டிஸ்கஸ் பண்ணி நம்மளா வில் கம் டு கன்க்ளூஷன் சொல்லாதபடிக்கு மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு போனான். தட்ஸ் அ லவ்லி வர்ஸ். மோசே இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது ஜபத்தோடு, நம்ம இப்ப நம்ம சொல்றோம்ல, ஜபத்தோடு ஆண்டவருடைய வழிநடத்தலுக்காக காத்திருந்து செய்யக்கூடிய ஒரு காரியம். இன்னைக்கு அநேகர் இது மாதிரி பிரச்சனை வந்த உடனே ஒரு லீடர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணி பண்ணிடலாம் சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் குயிக்கா டிசைட் பண்ணி போறது வந்து அவ்வளவு சரியான ஒரு காரியம் கிடையாது. சர்ச்சஸ்ல ஊழியத்துல மிக முக்கியமான ஒரு காரியம், ஈவன் ஃபேமிலியிலுமே, ஃபேமிலியில ஏதாவது சில காரியங்கள் நம்ம இது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு காரியம் டிசைட் பண்ண வேண்டும் என்றால் ஜபத்தோடு நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்துல கொண்டு போய் வைப்போம்னு சொல்லி சொல்றது வந்து மிக முக்கியமான ஒரு காரியம். அந்த காலத்துல இதுக்கு முந்தின இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நார்மலா கிறிஸ்தவ குடும்பங்களில நம்ம ஜோம் பண்ணுவோம், ஆண்டவர் எப்படி வழிநடத்தான்னு சொல்லி பார்ப்போம். அது வந்து நம்ம நார்மலா கேட்கக்கூடிய ஒரு காரியம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அப்படி காத்திருக்க கூடியதுக்கு அல்லது ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம் சொல்றது இல்லாதபடிக்கு இல்ல இல்ல நம்ம டிசைட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போகக்கூடிய காரியத்தை அதிகமா பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த மாதிரி பண விஷயம், இந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி விஷயங்கள் இது மந்திச்சு நினைச்சுங்களேன், நானும் நிறைய இடத்துல பார்த்துட்டேன், குடும்பங்களில பார்த்தாச்சு, ஊழியங்களிலும் பார்த்தாச்சு. அந்த காரியங்கள் வரும் பொழுது சம்பவ் பிசாசானவன் கண்களை மூடிடுறான். அது வந்து நம்மளுடைய ஞானத்தை யூஸ் பண்ணிக்கலாம், ஆண்டவர் அது ஏன் ஆண்டவரை போய் டிஸ்டர்ப் பண்றோன்ற மாதிரி அவங்க பேசிடுறாங்க. மிக வருத்தமான ஒரு காரியம் இந்த ஐந்தாம் வசனம், மிக முக்கியமான ஒரு வசனம். மோசையை போல நாம் கண்டிப்பாகவே தேவனிடத்துல இந்த காரியத்தை எடுத்துட்டு போக வேண்டும். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய சம உரிமை, அது வந்து ஒரு மேஜர் கன்சர்ன் இஸ்ரேல் ஜனத்துல காணப்பட்ட ஒரு காரியம். அங்க வந்து மேல் டாமினேட்டட் கல்ச்சர், யூத ஜூயிஷ் கல்ச்சரே மேல் டாமினேட்டட் கல்ச்சர் நமக்கு தெரியும். பைபிள் கிடையாது, கண்டிப்பா பைபிள் கிடையாது, ஆனா யூத கலாச்சாரம் அப்படிப்பட்டதான காலகட்டத்துல மோசே இதை கேட்கும் பொழுது தேவன் திட்டமாக சொல்லுகிறார், அவங்க சொல்வது ரைட், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்க வேண்டும் என்று. இன்னைக்கு ஒரு பிராக்டிக்கல் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய தமிழ் கல்ச்சரா இருக்கலாம், இங்கிலீஷ் நம்ம இந்திய தேசத்தினுடைய கலாச்சாரமா இருக்கலாம், அதுல பார்க்கக்கூடிய ஒரு வருத்தமான ஒரு காரியம், அதிகமா நம்மளும் மேல் டாமினேட்டட் தான். பையன் முக்கியம், பையன் தான் நம்மளை காத்துக்கொள்வான் சொல்லிட்டு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ் கேட்கும் பொழுது கவலையா இருக்கிறது. ஆனா பிராக்டிக்கலா பார்த்தா பொண்ணுங்க தான் நல்லா கவனிச்சுக்குவாங்க பேரண்ட்ஸ். ஆனா வழக்கமா நினைக்கிறது வந்து பையனுக்கு வந்து ஒரு பையன் பிறந்துட்டானா பையனுக்கு தான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் நம்மளுடைய பெற்றோருக்கு இருக்க நம்ம பார்க்கலாம். ஈவன் தாய்மாருக்குமே இருக்குது, காரணம் அவங்க வீட்டுல இருந்து வரும் பொழுது அவங்களுக்கு டவுரி தான் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மேல வேற ஒண்ணும் கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இல்ல ஈக்குவல் ப்ராப்பர்ட்டி கிடைக்காது அப்படிலாம் இருக்கிறதுனால இந்த மைண்ட் செட் வந்து அம்மா மாருக்கும் இருக்கும். அதனால நம்ம மகளுக்கு கொடுக்க வேண்டாம், மகனுக்கு மட்டும் கொடுப்போம்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் கிறிஸ்தவங்க மத்தியிலையும் காணப்படுகிறது. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நான் கேட்ட ஒரு காரியமே ஷாக்கிங்கா இருந்துச்சு, ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு, அது மிக வருத்தமான ஒரு காரியம். ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவனா இருந்தானா தன்னுடைய வீட்டுல அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா ஏதோ அவங்களுக்கு நான் டவுரி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அதை மட்டும் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. இவங்க வந்து டவுரி வாங்கினாங்கல்ல, அதே மாதிரி டவுரி கொடுத்ததுனால அவங்களுக்கு ஈக்குவல் போயிடுச்சுன்னு சொல்லி சொல்றது எல்லாமே ஒரு தவறான எண்ணம். உண்மை ஒருவேளை அவங்க ப்ராப்பர்ட்டியை வித்து அவங்க கல்யாணத்தை நடத்தி வைத்திருக்காங்க சொல்லும் பொழுது தட் ஷுட் பி அ ஃபேர் டீலிங், தட்ஸ் மை பாயிண்ட். ஒரு சில குடும்பங்கள் அது கிளியரா சொல்லுவாங்க, மகளுக்கு கொடுக்கும் பொழுது நான் இவ்வளவு நகை கொடுத்துருக்கேன், இவ்வளவு உனக்காக வச்சிருக்கேமா, ஆனா அண்ணனுக்கு அல்லது தம்பிக்கு இந்த நான் வீடை கொடுக்க போறேன், காரணம் அவனுக்காக நான் செலவழிச்சு ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இட்ஸ் அ ஃபேர் டீலிங். So that's what I exactly wanted from Christians.
சம உரிமை கொடுப்பது வந்து மிக தேவை. அது யோசிக்க வேண்டும். 27 அதிகாரத்துல அதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 27 அதிகாரத்தினுடைய 2 பகுதியில, இப்ப ஆக்சுவலா நம்ம வாசிக்க கேட்டிருக்க வேண்டிய பகுதி, ஐ ஃபீல் சாரி வினோத் வாசிச்சதை வந்து நம்ம கேட்க முடியாம போச்சு. அதுல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, தேவன் சொல்லுகிறார் மோசையை பார்த்து, நீ இந்த ஆப்ரீம் மலையின் மேல ஏறி தேசத்தை பாரு, நான் கொடுக்க போற தேசத்தை பாரு, நீ அதை பார்த்த பின்பு நான் உன்னை எடுத்துக்கொள்வேன் சொல்லி சொல்லும் பொழுது மோசே அவர்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணதா தெரியல. 14 வசனத்துல கிளியரா சொல்றாரு என்ன காரியம் சொல்லட்டு, அந்த தண்ணி வர சுச்சுவேஷன்ல நீ வந்து என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாதபடிக்கு நீ அதை அடித்ததுக்கு அந்த காரியமே என்று ஆண்டவர் சொல்றாரு. 15 வசனம், அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சபை மேய்ப்பனில்லாத மந்தையை போல் இராதபடிக்கு. பியூட்டிஃபுல் டிஸ்க், ஒரு என்னது பெர்ஸ்பெக்டிவ். அவர் பார்க்கக்கூடிய ஒரு காரியம், தான் சாக போறாரு அல்லது இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை நம்ம பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு வேதனைப்படாது படாதபடிக்கு ஆண்டவரே எந்த இந்த மக்கள் ஒரு தலைவன் இல்லாதபடிக்கு போயிடக்கூடாது, அதனால நீர் கிருபையாக ஒரு புருஷனை அவளுக்கு அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஒருவளை டெத்துக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய சக்சஸ் குறித்து நம்ம பார்க்கும் பொழுது வாட் இஸ் அவர் ஆட்டிடியூட் சொல்றது ரொம்ப யோசிக்கணும். நம்மளுடைய பைபிள் ஸ்டடியிலேயே ஒரு நிறைய பேர் சீனியர்ஸ் இருக்கீங்க, அண்ட் வி ஆல் நோ தட் நம்மளுடைய சர்ச்சஸ்ல நம்மளுடைய மினிஸ்ட்ரிஸ்ல ரொம்ப வருத்தமான ஒரு காரியம், ஐ கேன் கோ ஆன் வித் வெரி பேட் எக்ஸாம்பிள்ஸ், ஆஸ் இஃப் நான் தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் சொல்லிட்டு அந்த சேரை பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்க ரொம்ப. அதே மாதிரி தங்களுடைய சக்சஸ் குறித்து யோசித்து பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வராது, ஆண்டவர் என்ன தள்ளிட்டார்ல அவன் எப்படியும் போட்டும் அப்படி யோசிக்க மாட்டாங்க. அப்படி இல்லாதபடிக்கு மெய்ப்பன் இல்லாத ஆடுகளாக இந்த மக்கள் போயிடக்கூடாதேன்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய தலைவர்கள் குறைந்து கொண்டு வருகிறார்கள், சர்ச்சஸ்லயும் சரி கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரிஸ்லயும். என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரியில பணம் குறைவு கிடையாது அல்லது ஸ்ட்ராட்டஜிஸ் குறைவு கிடையாது, நல்ல ப்ரோக்ராம்ஸ் குறைவு கிடையாது, இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறைவு என்னன்னா லீடர்ஷிப் கிரைசிஸ் தான். அப்படிப்பட்ட தரமான தலைவர்கள், ஐ எம் நாட் டாக்கிங் ஓன்லி அபவுட் ஜெனரல் செக்ரட்டரிஸ் அண்ட் பிஷப்ஸ் மட்டும் நான் சொல்லலை, எல்லா லெவல்லையும் எல்லா லெவல்லையும் நான் போக போறேன் அடுத்து என்னுடைய சக்சஸர் என்று சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தோடு கூட பார்க்கக்கூடியது மிக மிக முக்கியம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் 5 காரியங்களை செய்ய சொல்றார், அதை நீங்க பாத்தீங்கன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். 18 வசனத்துல இருந்து, கர்த்தர் மோசையை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரன், நீ அவனை தெரிந்து கொண்டு அவன் மேல் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலியேசருக்கும் சபைக்கு முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. 5 காரியங்கள் சொல்றார். அதுல ஒரு சில காரியங்கள் கண்டிப்பா நம்ம அப்சர்வ் பண்ணி ஆகணும். ஒண்ணு வந்து இந்த நூனின் குமாரனாகிய யோசுவாவை பார்க்கும் பொழுது முதல் முறையாக குறிப்பிடப்பட்டது வந்து 24 அதிகாரத்திலே பார்க்கிறோம். யாத்திராகமம் 24 அதிகாரத்துல பார்க்கிறோம், அவன் மோசையோடு கூட மலைக்கு செல்லும், அங்க மலையில மோசை போய் தேவன் சந்திக்கும் பொழுது கூட ஒரே ஒரு ஆள் தான் போனார், ஆரோன் போகல, ஆனா யோசுவா மட்டும் போகிறான், ஒரு வாலிபனாக போகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். 33 அதிகாரம் 11 வசனத்துல மோசையோடு கூட தேவன் முகமுகமாய் பேசும் பொழுது அவர் அந்த ஆசாரிப்பு கூடத்துல இருப்பாரு, வெளிய யோசுவா தங்கியிருப்பான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த மலையின் மேல ஆசாரிப்பு கூடத்தின் வெளிய யோசுவா அவரோடு கூட இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அதோடு கூட இந்த 12 பேர் போனதுல காலேபோடு கூட சேர்ந்து யோசுவாவும் திட்டமாகவே ஒரு நல்ல ரிப்போர்ட் கொடுத்த நல்ல ஒரு தரமான ஒரு தலைவர் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஐ டோன்ட் நோ ஏன் ஆண்டவர் வந்து காலபே தெரிந்து கொள்ளாதபடிக்கு யோசுவாவை தெரிந்து கொண்டான்னு சொல்லி தெரியல, ஆனா யோசுவா வாஸ் ட்ரெயின் லைக் தட். 2 அப்சர்வேஷன் என்னன்னா, இந்த எலியேசர்
அவர் வந்து அனாயிண்ட் பண்ணணும்னு சொல்றார். இது வரைக்கும் மோசஸ் வந்து ஆரோனோட கூட இருந்து போனார், இப்போ எலியேசரே அப்பாயின்ட் பண்றாரு. தட் மீன்ஸ் இட்ஸ் அ மாடல் ஃபார் ஃபியூச்சர். ஃபியூச்சர்ல வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை அபிஷேகம் பண்ண போகிறார், சவுலை அபிஷேகம் பண்ணினார். ராஜாக்கள் பெரியாட்கள் ஆன பிறகு இந்த ஆசாரியர்களை குறைவை சொல்லவே கூடாது, தீர்க்கதரிசிகளை குறைவை சொல்லவே கூடாது. தே வர் அப்பாயிண்டட் அன்னாயிண்டட் பை சொல்றதை வந்து ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியை இந்த இடத்துல வாசிக்கும். மூணாவது காரியம், உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். உன் கணத்தை அவ்வளவுமே கொடுத்துருன்னு சொல்லல. எலிசா வந்து சொல்லும் எலிசா கேட்கும் பொழுது எனக்கு இரட்டத்தனையாக தாருன்னு சொல்லி கேட்டாரு. அப்போ எலியாவும் சொல்லிட்டு போறாரு, நீ என்னை பார்த்தஞ்சன்னா நீ ரெட்டிப்பா பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி. இங்க பார்க்கும் பொழுது உன் கணத்தில் கொஞ்சம் கொடுன்னு சொல்லிட்டு. ஸோ தட் மீன்ஸ் இன் ஃபியூச்சர் ஆண்டவர் யோசுவாவோடு பேசக்கூடிய காரியம், யோசுவாவுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள காரியம் வந்து மோசையை போல இல்லை என்பதை நம்ம இங்கேயே பார்க்க முடிகிறது. That's very true. அப்பனா ஆண்டவர் பேசலையா? கண்டிப்பா பேசினார். ஆனா முகமுகமாய் பேசினதுன்னு சொல்லும் பொழுது தேவன் மோசையோடு பேசினது போல யோசுவோடு பேசலன்னு தான் நம்ம பார்க்க வேண்டும். There are many things. Leadership transition is very important. ஆனா நம்ம பேசக்கூடிய மாதிரி, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய காரியங்கள் திட்டமாகவே டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த பகுதி ஒரு நம்மளுடைய காலத்துல ஆவிக்குரிய தலைவர்கள் பொறுப்பெடுக்க வைக்கும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்பதை மறந்து போகக்கூடாது. 28 அதிகாரத்திலிருந்து 30 அதிகாரம் வரைக்கும் இருக்கிற பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது, நம்மளால சொன்னது போல இந்த புதிய ஜென்ரேஷனுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்க வேண்டிய காரியங்கள் ரெகுலேஷன்ஸ் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அதுல ரெண்டு மிக முக்கியமான காரியங்கள். ஒன்னு வந்து அவங்க ரெகுலரா செய்ய வேண்டிய காரியங்கள், அடுத்தது ஃபெஸ்டிவல்ல செய்ய வேண்டிய காரியங்கள். அது ரெண்டையுமே கிளியராக இங்க கொடுத்தது நம்ம பார்க்கலாம். இதனுடைய பேரலல் பாசேஜ் லேவியராகமும் 23 அதிகாரம். லேவியராகம் 23 அதிகாரத்தை நம்ம படிக்கும்பொழுது நம்ம பார்த்தோம், அங்க எல்லா பண்டிகைகளும் எப்படி அவங்க கொண்டாடணும், தேவனுடைய நாள் எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை திட்டமாக ஆண்டவர் இஸ்ரேல் ஜனத்துக்கு சொன்னதை நம்ம பார்க்கிறோம். இப்போ மறுபடியும் இந்த புதிய ஜெனரேஷன் கேட்பதற்காக பார்க்கறதை நம்ம பார்க்க முடிகிறது. முதல் காரியம் அவங்களுடைய ரெகுலர் வர்ஷிப். அதை பாருங்களேன், 28 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது டெய்லி அனுதினமும் அவங்க செய்ய வேண்டிய காரியம் தகன பலி, பலியிட வேண்டும் என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. அடுத்தது அவங்களுடைய சனிக்கிழமை 7 நாளிலே, ஓய்வு நாளிலே செய்ய வேண்டிய காரியங்கள் 9-10 வசனங்களே. ஓய்வு நாளிலோ போஜன பலிக்கு ஒரு வயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளையும் சொல்லிட்டு போடப்பட்டிருக்க நம்ம பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக்கா மற்ற 6 என்ன செய்ய வேண்டும், டெய்லி நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், அந்த சாபத் டே. இதுலதான் ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கறது என்னன்னா, ஆண்டவர் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போய் ஆண்டவர் வர்ஷிப் பண்ணிட்டு வருது போதாது, அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஆராதனை மிக முக்கியம் என்று பார்க்கிறோம். அதனால நம்மளுடைய ஃபெலோஷிப்ல குவாய்ட் டைம் பற்றி அதிகமா பேசுவதற்கு அர்த்தம் என்னவென்றால் டெய்லி வர்ஷிப், அதை நம்ம பார்க்கலாம். அதோடு கூட இந்த தகன பலி எரிந்து கொண்டிருக்குன்னு சொல்லி சொல்றது என்னன்னா, நம்மளுடைய லைஃபும் தட் ஷுட் பி லைக் தட் ஃபயர் ஃபார் காட் சொல்லுவாங்கல்ல, ஒரு சிலரை பார்க்கும் பொழுது அவளா ஃபயர் ஃபார் காட்னு சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அப்படியே இந்த பலி செலுத்தி அந்த தீ எரிந்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெட்டாஃபர், எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மெட்டாஃபர், நல்ல ஒரு காரியம். நம்முடைய லைஃப்ல அப்படி டெய்லி பலி எரிந்து கொண்டே இருந்துச்சுன்னா, தீ எரிந்து கொண்டே இருந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில கன்வென்ஷன் சமயத்துல அல்லது ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் கேம்ப் எதுவும் நடந்தாதான் ரொம்ப ஃபயர், பயங்கர ஃபயரா இருக்கும். அல்லது ஞாயிற்றுக்கிழமை அவங்க சர்ச்சுக்கு போகும் பொழுது ஃபயர் இருக்கும், டெய்லி ஃபயர் இல்லாம போயிருந்தோம். அதை இங்க நம்ம பார்க்க முடிகிறது. அதோடு கூட
பதினோரா வசனத்துக்கு பின்பாக நாம் பார்க்கும் பொழுது உங்கள் மாத பிறப்புகளில் நீங்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகனங்களை செலுத்த வேண்டும். பின்னால ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்லும் பொழுது உங்கள் மாத பிறப்புகளை நான் வெறுக்கிறேன்னு சொல்றாரு. ஏன்? அவங்க they don't have any spirit in that. சும்மா கடமைக்காக மாசம் மாசந்தோறும் ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு பலி செலுத்தணுமே, தர்வாங்க சகன பலி செலுத்தணுமே சொல்லிட்டு அவங்க போனதாக நம்ம பார்க்கலாம். மிக வருத்தமான ஒரு காரியம். எவ்ரிதிங் வாஸ் மீனிங்ஃபுல். அதை வந்து நம்ம மீனிங்ஃபுல்லா செய்யும் பொழுது அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனா அது என்னைக்கு கடமைக்காக மாத்திரமோ அதன் பின்பு அது பிரச்சனையா மாறிவிடுகிறது. இன்னைக்கு நிறைய இடத்துல அது கடமைக்காக போயிருந்ததாக நம்ம பார்க்க முடிகிறது. பதினாறாம் வசனத்துக்கு பின்பாக முதலாம் மாதம் பதினாலாம் தேதி கர்த்தருக்கு உரிய பஸ்கா. முதலாம் தேதி பதினாலாம் முதலாம் மாதம் பதினாலாம் தேதி பஸ்கா அவங்களுக்கு வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நாள். தேவன் அற்புதமான விதத்துல விடுவித்து இஸ்ரவேல் ஜனத்தை விடுவித்து வந்ததை பார்க்கிறோம். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தி போடப்பட்டது. டெஃபினட்டா ஐ ஹவ் டு தேங்க் சிஸ்டர் திலகவதி. இன்னைக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருந்தாங்க அந்த படத்தை வந்து ரொம்ப அழகா டிஸ்கிரைப் பண்ணி. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய ரத்தமானது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட ரத்தத்துக்கு குறிப்பிடப்பட்டு மூன்று இடத்திலும் சிந்தி கீழையும் ரத்தம் விடப்பட்டிருக்க நம்ம பார்க்கலாம். அது நிமித்தமாக நமக்கு ஒரு பெரிய மீட்பு கிடைத்திருக்கிறது என்ற செய்தியை ரொம்ப ஒரு ஷார்ட் இதுல டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு படத்தை நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்தோம். தட்ஸ் வண்டர்ஃபுல். அதுதான் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்பட்ட நாளை நினைவு கூற வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான நாள். நம்ம சொல்றது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரை அறிந்து கொண்ட நாள். அதை தொடர்ந்து பண்டிகைகள் கொண்டாடக்கூடிய காரியங்கள் ஏழு நாள் அவங்க கொண்டாட வேண்டிய காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். 26 வசனத்துக்கு பின்பாக அந்த வாரங்களுக்கு பின்பு நீங்கள் கர்த்தருக்கு புதிய போஜன பலியாக முதற் கனிகளை செலுத்தும் பண்டிகை நாளிலும் பசுத்த பண்டிகைகள் இருக்க வேண்டும். ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு இப்போ கொண்டாடுவதை நம்ம பார்க்க முடிகிறது. அண்ட் தென் த ஃபெஸ்டிவல் ஆஃப் ட்ரம்பட்ஸ் 29 அதிகாரத்தினுடைய முதல் பகுதி. அண்ட் தென் த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக அவங்க கொண்டாட வேண்டியது. அது பிறகு கூடார பண்டிகை அது வந்து கடைசியாக குறிப்பிடப்பட்டதை நம்ம பார்க்கலாம். கூடார பண்டிகை நம்ம எஸ்ரால படித்தோம். யோசுவாவுடைய காலம் வரைக்கும் இந்த கூடார பண்டிகை மிக அருமையான விதத்துல கொண்டாடினாங்க. நம்ம கூடாரத்தில் இருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு கூட அது வந்து பிசிக்கலாவும் நம்ம வி ஆர் இந்த வேர்ல்ட்னு சொல்லுது, ஸ்பிரிச்சுவலாவும் அதே மாதிரி தான். நம்மளுடைய கூடாரம் வந்து பரலோகம் தான், இப்ப இருக்கிறது வந்து ஒரு டெம்பரரி என்பதை நினைவு கூடக்கூடிய ஒரு பண்டிகை. அதையும் எஸ்ராவுடைய காலத்துல மிகுந்த சந்தோஷத்தோடு கொண்டாடினார்கள் சொல்லிட்டு எஸ்ரா புஸ்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது பார்த்தோம். இப்படியாக இந்த புது ஜென்ரேஷனுக்கு அனுதினமா செய்ய வேண்டிய காரியங்கள் ஃபெஸ்டிவல்ல செய்ய வேண்டிய காரியங்களையும் சொல்லிக் கொடுத்ததாக நம்ம பார்க்க முடிகிறது. இப்பொழுது கடைசி பகுதி ஒரு பெரிய பகுதி தான், கொஞ்சம் பார்க்கலாம். 31 வசனத்துக்கு பின்பாக 31 அதிகாரத்துக்கு பின்பாக அவங்க போரிட்டு முன்னால போக வேண்டியதுக்காக வழிநடத்தப்படுவதை நம்ம பார்க்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் மீதியானரிடத்தில் பழி வாங்குவாயாக, அதன் பின்பு உன் ஜனத்தினரிடத்தில் சேர்க்கப்படுவாய் என்றார். சோ த லாஸ்ட் வார் மோசஸுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடைசி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னா மீதியானரிடத்துல ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வெற்றியை காண்பித்துட்டு போகணும்னு சொல்லி விரும்புகிறார். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி கர்த்தர் நிமித்தம் மீதியானிடத்தில் பழி வாங்கும் பொருட்டு உங்களில் அவர்கள் மேல் யுத்தத்துக்கு போகத்தக்க மனிதரை பிரித்தெடுத்தேன். தென் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரியத்தை பார்த்தோம்னா இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் ஒவ்வொரு கோத்திரத்தில் 1000 பேரை யுத்தத்திற்கு அனுப்ப வேண்டும். ஒன்லி 12,000 பீப்புள் தான். இதுலயும் ஒரு மெசேஜ் இருக்கிறது. அதாவது மோசையுடைய கடைசி யுத்தம் எல்லாரும் சேர்ந்து போய் ஃபைட் பண்ணணும் இல்லை, இதுல ஆண்டவர் செயல்படுகிறார், ஆண்டவர் தான் யுத்தத்துல வெற்றி கொடுக்க போகிறார் என்ற செய்திய இந்த இள சந்ததியார் 2வது தலைமுறை அறிந்து கொள்ள வேண்டும். நாங்க செஞ்சோம், நாங்கெல்லாம் எங்களுக்கு யங் பிளட் இருக்குது, நாங்க லட்சக்கணக்கில் போய் அவ்வளவு பேரையும் போய் அடிச்சுட்டு வந்துட்டோம் சொல்லக்கூடாது.
நீங்க 12,000 பேர் வந்தா போதும் அவளை வைத்து இந்த போர் சொல்லிட்டு நடைபெற்றதாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், மோசே அவர்களையும் ஆசாரியனாகிய எலியேசரின் குமாரன் மினஹாசையும் யுத்தத்துக்கு அனுப்புகையில் அவன் கைகளிலே பரிசுத்த தட்டுமுட்டுகளையும் துணிக்கும் பூரிகைகளையும் கொடுத்து அனுப்பினான். One more perspective about the future fight. அதுதான் நம்ம பார்க்கிறோம். நம்ம பின்னால இருக்க பாதியெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். அப்படி பார்க்கும் பொழுது எல்லாமே அவங்க போரிட செல்லும் பொழுது கண்டிப்பாகவே ஆசாரியர்கள் அதை எடுத்துட்டு போகணும். That means God's presence. தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது என்பதை திட்டமாக காண்பிப்பதற்காக ஆண்டவர் ஆசாரியர்களை அனுப்பியிருக்கிறார். நம்ம முன்னாலே பார்த்துட்டோம், ஆசாரியர்கள் போய் சண்டை போடுறதுக்காக அனுப்பப்படல. அந்த அதுக்காக அவங்க நம்பர் எண்ணப்படவும் இல்லை. சண்டை போடுறது வந்து மற்ற சந்ததியார் பண்ணணும். ஆனா இவங்களுடைய பணி என்னன்னா ஆவிக்குரிய பணி. இவங்க தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக கடந்து போகக்கூடிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று நம்ம பார்க்கலாம். இப்படியாக அவங்க போய் யுத்தம் பண்ணி எல்லாரையும் கொண்டு போடணும்னு சொல்லிட்டு பாடுறத நம்ம பார்க்கலாம். 31:8 அவர்களை கொண்டு போட்டதும் அன்றி மீதியானரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரெக்கோம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொண்டு போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பிலோமையும் பட்டயத்தினாலே கொண்டு போட்டார்கள். தீர்க்கதரிசி அவர் தான் உற்சாகமா நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுத்தாலும் சொல்லி பார்க்கிறோம். ஆனா அவர் செய்த ஒரு மிக தவறான ஒரு காரியத்தை அந்த மக்கள் அறிந்திருந்து அவரையும் கொண்டு போட்டார்கள் என்பதை இங்க வாசிக்கிறோம். நம்ம நேத்தே வாசிச்சது போல 15-16 பார்க்கிறோம். இந்த பேயோரின் சந்ததியிலே பிலேயாமின் ஆலோசனையினாலே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள் தானே. அதனாலே கர்த்தரின் சபையும் பாதையினாலே சந்திக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு அங்க வாசிக்கிறோம். நேத்து வாசிச்சோம் இந்த பிலேயாமை கொன்னு போட்டு அங்க இருக்கிற எல்லா காரியங்களையும் அழித்து போட்டதாக முதலாவது வாசிக்கிறோம். சோ மீதியானியர் முழுதுமாக அழிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். மோசேயின் மூலமாக கடைசி யுத்தமாக நடைபெற்றதாக நாம் பார்க்கலாம். 32 சிறிது வித்தியாசமான ஒரு அதிகாரம். அங்க வந்து ஒரு போராட்டம் கிடையாது, அது ஒரு புதிதான ஒரு பிரச்சனை. அது என்னன்னா ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் ஆடு மாடுகள் அதிகமாய் இருந்து வைத்திருந்ததுனால நாங்க வந்து யோதானுக்கு இந்த பக்கமே இருக்கிறோம், இது வந்து எங்களுடைய ஆடு மாடுகளுக்கு நல்லது, அதனால நாங்க அந்த பக்கம் யோதானுக்கு அந்த பக்கம் இருக்கிற லேண்டுக்கு நாங்க வரல, எங்களை இங்கேயே வைத்து விடுங்கன்னு சொல்லிட்டு மோசே இடத்துல போய் கேட்கிறாங்க. உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு, உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைத்ததனால் எங்களை யோதான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பண்ணிராக, அங்க கடந்து போக வேண்டாம் சொல்லி அவங்க கேட்கிறாங்க. அது வந்து மோசஸுக்கு ஒரு பயம்தான். காரணம் முன்னால ரூபன் புத்திரர் அவங்க பண்ண காரியங்கள் அவருக்கு தெரியும். அதே மாதிரி இவங்களும் பண்ணிடக்கூடாதேன்னு சொல்றத வந்து அவர் ஒரு பிரச்சனையாகவே யோசித்து பார்த்தார். ஆனா கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திறப்பட்டு போக பண்ணுகிறது என்ன? அந்த தேசத்தை பார்க்கிறது தான் நான் உங்கள் பிதாக்கள் காதேஸ் தேனிலிருந்து அனுப்பின போது அவர்களும் இப்படியே செய்தார்கள். உங்க பேரண்ட்ஸும் அங்க காதேஸ்ல பண்ணாங்க, அப்படி செய்யாதீங்க என்பதாக அவர் குறிப்பிட்டு சொன்னதை நம்ம பார்க்கலாம். ஆனா அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஜனம் கேட்ட காரியம் நல்லது என்பதை தேவன் அவர் சொல்லி கொடுத்தது நிமித்தமாக அவங்கள இங்க வைத்துட்டு போறார். ஆனா வித் கண்டிஷன், அவங்க எல்லாருமே தே ஹவ் டு ஃபைட் ஃபார் அதர் நேஷன், மற்றவங்களுக்காக போய் எல்லாரையும் போரிட்டு வெற்றி சிறந்த பின்புதான் இங்க செட்டில் ஆகலாம் என்ற ஒரு கண்டிஷனோடு கூட அனுப்புறதை நம்ம பார்க்கணும். 33 நம்ம அறிந்திருக்கிறது படி 42 ஸ்டேஜஸ் கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கலாம். அதுல கடைசி பகுதியை நம்ம 33 கடைசி பகுதி, இந்த 42 காரியங்களை கொடுத்த பின்பு எரிகோவின் அருகே யோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளியிலே கர்த்தர் மோசேயை நோக்கி, அதாவது கடைசியாக ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த வார்த்தைகள் சொல்லலாம்.
நம்ம லேவியர் சாரி உபாகமத்துல வாசிக்கிறோம், ஆனா அதனுடைய கண்டென்ஸ்டா இது இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுகிறாங்க. உபாகமத்துல நம்ம ரொம்ப டீட்டெயிலா மோசையுடைய கடைசி பாடலையும் மோசைக்கு சொன்ன கடைசி காரியங்களையும் மக்களுக்கு சொன்ன காரியங்கள் எல்லாம் பார்க்கிறோம். இதை வந்து அதோட கண்டிப்பா கம்பேர் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இதுல ஆண்டவர் மூன்று காரியங்களை சொல்றார். 53 தேசத்தில் உள்ள எல்லாரையும் துரத்தி அதிலே குடியிருக்க கடவீர்கள். You have to possess the land and then you have to throw all the enemies. சொல்லி ஒன்னு சொல்றாரு. இரண்டாவது காரியம், அந்த லேண்ட் எடுத்துக்கொண்டு சீட்டு போட்டு அதை உங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களின் படியே சுதந்திரம் பெற்றுக்கொள்ள கடவீர்கள். You have to enjoy but at the same time you have to share it with one another என்பதையும் அவர் சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம். ஆனா மூணாவது மெசேஜ் என்னன்னா, 55 பின்பாக, நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் போவீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளாகவும் உங்கள் விழாக்களிலே கூறுகளுமாய் இருந்து நீங்களும் நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள் சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அன்றியும் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கு செய்வேன் என்று சொல் என்றார். நீங்க போய் ஒழுங்கா வெற்றி சிறக்காம இருந்தீங்கன்னு சொன்னா அந்த மக்களை நீங்க விட்டீங்கன்னு சொன்னா அவங்க உங்களுக்கு ஒரு பேடனா மாறிடுவாங்க. அது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையும் அங்க கெடுத்து போடுவாங்க. அவங்களுக்கு நான் செய்ய வேண்டியதை உங்களுக்கு செய்ய வேண்டியிருக்குன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம இதுல இருந்து ஒரு சில ஸ்பிரிச்சுவல் லெசன்ஸை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்ம எல்லாருமே பேசக்கூடிய ஒரு காரியம் கோ அண்ட் பொசஸ். ஈவன் பழைய டீனேஜ் ஆஃப் கான்ஃபரன்ஸ் எல்லாம் ஒரு தீமாவே இருந்திருக்குது, கோ அண்ட் பொசஸ், நீ முன்னால போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு. திருச்சபையாக இயக்கமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம முன்னால சென்று சுதந்திரிக்க வேண்டிய காரியம் உண்டு. கிறிஸ்தவ குடும்பங்களாக தனி நபர்களாக நம்ம கண்டிப்பா செய்யணும். அப்படி செய்யும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, எனிமி நம்மளை விரோதிக்கிற பிசாசானுடைய தந்திரமான காரியங்களை அழித்து போட வேண்டும். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, பிசாசனுடைய காரியங்களை ஏத்து நிற்காதபடிக்கு பிசாசு கொடுக்கக்கூடிய தந்திரமான காரியங்களை அடித்து எடுத்து போடாம நம்ம முன்னால போய் சுதந்திரிக்கிறோம்னு சொல்லி போய் கொண்டிருக்கிறோம். அப்படி போகும் பொழுதுதான் மூணாவது பாயிண்ட் வாசிக்கிறது போல பின் நாட்களிலே சோர்ந்து போயிடுறாங்க. அவங்க ஒரு சில பாவத்தை ஒரு சில தவறான காரியங்களை விட்டுவிட்டு செல்வதனால பின்னால் நாட்களிலே அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா உண்டாக்குறத இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அது உலகத்திலையும் பார்க்கலாம், கிறிஸ்தவ குடும்பங்களிலும் பார்க்கலாம், தனி நபர்களிலும் பார்க்கலாம். சோ அது நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. ரெண்டாவது காரியம் ரொம்ப அழகா போடப்பட்ட ஒரு காரியம் என்னன்னா, அப்படி நீ சுதந்திரித்து என்ஜாய் பண்ணும் பொழுது ஷேர் இட் வித் அதர்ஸ், நீங்க மற்றவங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வாழுங்கள். அது வந்து நம்ம ஒன்னு பேதுல வாசிக்கும் பொழுது அது ஒரு அழைப்பாக நம்ம பார்க்கிறோம். நீ பெற்றுக்கொண்டிருக்க எல்லா ஆசீர்வாதத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். 3 வாசிக்கிறோம், பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். எனவே தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். இன்னைக்கு எனக்கு வேணும்னு சொல்ல இல்லாதபடிக்கு மற்றவங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியத்தை ஆண்டவர் இங்கு கற்றுக் கொடுக்கிறார். 34 போர்ஷன்ஸ், 35 லேவியர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடங்களை கொடுத்து நம்ம பார்க்கலாம். 36 நம்ம மறுபடியுமாக நம்ம பார்க்கிற காரியம் தான் நம்ம முன்னாலே நான் சொல்லிக்கிறேன், அந்த பெண்களை குறித்து போடப்பட்டிருக்கிற காரியம். சீட்டு போட்டது போட்டு அவங்களுக்கு கொடுத்த ஒரு காரியம். 10 கத்தர் மோசையை கட்டிட்டபடியே செலயத்தின் குமாரத்திகள் செய்தார்கள். அவர்களுடைய சுதந்திரம் அவர்களுடைய பிதாக்களின் வம்சமான கோத்திரத்தோடு இருந்தது. எரிகோவின் அருகே யோதானுக்கு இப்புறத்திலே மோவாபின் சமமான வெளிகளில் கத்தர் மோசையை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு விதித்த கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இதுல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, எல்லா காரியத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில ஆண்டவர் மோசைக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள், மோசை மூலமா சொல்ல வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியாக முடிக்கும் பொழுதும் அவர் ஞாபகப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, தேர் ஷுட் பி ஈக்வாலிட்டி. சோ இதுல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய காரியம் என்னன்னா, யங் ஜென்ரேஷன் வரும் பொழுது புதிய மக்கள் வரும் பொழுது அவங்களுக்கு தே நீட் டு நோ வாட் காட் வான்ஸ் தெம் டு டு. அதை வந்து இந்த பாசேஜ்ல நம்ம வாசிக்கிறோம்.
இன்னைக்கு நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அதை ஞாபகம் வைத்திருக்கோம்னு சொல்லி பார்க்கணும். எல்லா இடத்துலயும் அது வந்து ஒரு யூ பிரேயர்ஸ் எல்லாம் இருக்கலாம், அல்லது ஒரு ஈச்எஃப் மீட்டிங்கா இருக்கலாம், அல்லது ஒரு பிரேயர் குரூப்பா இருக்கலாம், ஃபெல்லோஷிப்பா இருக்கலாம். வி ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட், நமக்கு தான் தெரியுமே சொல்லிட்டு, அதான் பெரிய பெரிய ஒரு பிரச்சனை. நான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமே சொல்லி இல்லாதபடிக்கு போய்விடுகிறோம். அதுதான் இந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு கூட நானும் நீங்களும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணணும் என்ற ஒரு பெரிய சத்தியத்தை தான் இங்க வாசிக்கிறோம். அது வந்து கர்த்தருடைய வார்த்தையும் சொல்லணும், அதுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியும் இருக்கணும், எல்லாவற்றுக்கும் மேலாக தலைவர்கள் காரணமா இருக்க வேண்டும். அதை நீங்க பார்க்க முடிகிறது. மோசே கிளியராக யோசுவாவை ஆயத்தப்படுத்தி யோசுவாவை எல்லா விதத்திலும் அவங்களுக்கு நல்ல ஒரு தலைவனாக அறிமுகப்படுத்தினான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு சில நேரங்களில் நான் பார்க்கறதுன்னா அதை அறிமுகப்படுத்தி அவங்கள ஒரு அனாயிண்ட் பண்ணி கொடுக்கறத வந்து மிஸ் பண்ணிடுறோம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஆரோனுடைய குமாரன் எலியேசர் வந்து பொறுப்படுத்ததை நம்ம பார்க்கலாம். இனிமேல் இந்த யங் ஜென்ரேஷனுக்கு வேண்டியது எலியேசர், அதோடு கூட எலியேசரோடு கூட யோசுவா ரெண்டு பேரும் சேர்ந்து வர வேண்டும் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. நான் ஆக்சுவலா முன்னால ஒரு வசனத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன், அதுல வந்து பார்க்கும் பொழுது இந்த பகுதியினுடைய துவக்கம் நான் நினைக்கிறேன். 26 அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். அந்த வாதை தீர்ந்து போகும்போது கர்த்தர் மோசேயையும் ஆரோனின் குமாரனும் ஆசாரியனுமாகிய எலியேசரையும் நோக்கி. வெரி இம்பார்ட்டன்ட் வர்ஸ். மோசே மட்டும் சொல்லியிருக்கலாம், நீ இப்ப எலியேசர் சொல்லின்னு சொல்லிருக்கலாம். இதுவரைக்கும் மோசேயும் ஆரோனோடு சேர்ந்து ஆண்டவர் ஒரு சில காரியங்களை சொல்லிக்கிட்டு இருந்தார் ப்ரீவியஸ் பாசேஜஸ்ல. இங்க கிளியரா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம், எலியேசரும் ரெஸ்பெக்டட் ஒரு லீடராக மோசையோடு சேர்ந்து தேவனுடைய காரியங்களை செய்கிறார். இன்னைக்கு மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ஒரு அது சின்ன ஒரு கூட்டமா இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய இயக்கமா இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய சர்ச்சா இருக்கலாம், ஆனா இப்படிப்பட்ட சேர்ந்திருந்து பொறுப்படுத்து காரியங்கள் செய்யக்கூடியதும் மற்றவங்களுக்கு பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடிய சபையாராக இருக்க வேண்டியதும் மிக மிக அவசியம். எல்லாவற்றுக்கும் ஒரு கன்சாலிடேட் பண்ணி சொல்ல வேண்டும் என்றால், இந்த எண்ணாகம் புஸ்தகம் மக்களுடைய ஃபெயிலியர்ஸ் நம்ம நிறைய பார்க்கிறோம், அவங்களுடைய ஸ்டபர்னஸ், அவங்களுடைய பைத்தியக்காரத்தனம். நேத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கிறது. அதன் மத்தியிலையும் ஆண்டவருடைய பொறுமை, ஆண்டவர் அவர்களுக்கு பாராட்டுகிற கிருபை, அதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் அது உண்மை. அதுதான் இன்னைக்கு நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியத்துல நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். சில நேரங்களில் ஃபூலிஷா நம்ம பேசியிருக்கிறோம், ஃபூலிஷா செஞ்சிருக்கிறோம், முரட்டாட்டுத்தனமா நம்மளும் நம்மளுடைய கூட்டத்தாரும் இருந்திருக்கோம். ஆனா இப்போ ஆண்டவரை சார்ந்திருக்கும் பொழுது கண்டிப்பாகவே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அதுதான் இந்த எண்ணாம் புஸ்தகத்துல ரொம்ப தெளிவாக படிக்கிறோம். ஒன் வே இட்ஸ் வெரி கிளியர், பீப்புள் ஆர் வெரி டிஸ்அபீடியன்ட். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில, நிறைய ஊழியங்களில, திருச்சபைகளில அந்த பிரச்சனையை பார்க்கிறோம். ஆனா அடுத்த பக்கம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் பவுல் தீமோத்தேயு எழுதும் பொழுது சொல்லுகிறார், 2 தீமோத்தேயு எழுதும் பொழுது சொல்லுகிறார், நம்ம உண்மை இல்லாத பொழுது ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அது வந்து ஒரு மிக அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட். நம்ம உண்மை இல்லாம இருக்கிறோம், ஆனா ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட கிருபிகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆனா தொடர்ந்து நம்ம இஸ்ரேல் மக்களை போல வாழாதபடிக்கு, ஆவிக்குரிய மக்களை வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. யோசிக்க வேண்டிய சில கேள்விகள். How do I prepare future generation to lead a sanctified life? எண்ணாகமத்துல வந்து அப்படிதான் நம்ம வாசிச்சு கொண்டிருந்தோம். 2வது ஜென்ரேஷனை இந்த 11 அதிகாரங்களை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறோமா என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். 2வது, ஆவிக்குரிய வெற்றிகள், கோயிங் அண்ட் ப்ரொசஸிங். எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ப்ராமிசஸ், ப்ராமிஸ் லேண்ட் இருக்குது, ப்ராமிசஸ், அதை வந்து விசுவாசத்தோடு கூட, உண்மையோடு கூட, ஆண்டவருடைய பலத்தோடு கூட ப்ரொசீட் பண்ணுறோம் என்பது நம்ம யோசித்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்.
இந்த எண்ணாம் புஸ்தகத்தை நம்ம முடிச்சிருக்கோம். தேவன் இஸ்ரேவேல் சரித்திரத்துல, இஸ்ரேவேல் மக்களுடைய சரித்திரத்துல செய்த அநேக காரியங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். வாட் ஆர் த லெசன்ஸ் வி குட் லேர்ன் ஆஸ் காட்ஸ் பீப்புள் ஃப்ரம் த ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேவேலுடைய சரித்திரத்துல இருந்து என்னென்ன குறிப்பிட்ட காரியங்களை பாடங்களாக நம்ம படிக்க முடியும்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா நல்லமா இருக்கும். ஜபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த எண்ணாம் புஸ்தகத்தை நாங்கள் ஒருவேளை வேகமாக படித்து வந்தாலும் இந்த கடைசி பகுதியை நினைத்து பார்த்து நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னைக்கு நானும் நாங்களும் பல விதங்களிலே எங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்களிடத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைகளிலே, எங்களுடைய ஐக்கியத்திலே, எங்களுடைய ஊழியங்களிலே நாங்கள் இப்படியாக ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் வருகிறது நாங்கள் பார்க்கிறோம். மோசை போல ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டவர்களாக நீர் சொல்வதை மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுக்கத்தக்கதாக எனக்கும் எங்களுக்கு நீ உதவி செய்யும். ஆண்டவரே, மோசே தன்னுடைய சக்சஸரை உருவாக்கும் பொழுது மக்கள் மேய்ப்பினில்லாத ஆடுகளாய் போய்விடக்கூடாது என்ற ஒரு ஏக்கத்தோடு கூட ஆண்டவரே யோசுவாவையும் எலியேசரையும் உருவாக்கி கொடுத்து சென்றதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு நீர் கொடுக்கிற சின்ன சின்ன பொருட்களா இருந்தாலும், ஆண்டவரே ஊழியங்களா இருந்தாலும், அதுல கூட நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட ஆவிக்குரிய மக்களாய் யோசிக்க எங்களுக்கு நீ உதவி செய்யும். உங்களுடைய பாத்திரை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அடுத்த திங்கட்கிழமை நாங்கள் சந்திக்கிற வரைக்கும் உம்முடைய கிருபையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். எல்லாவற்றையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அடுத்த வாரம் நம்ம உன்னத பாட்டு புஸ்தகத்தை படிக்க போகிறோம். உன்னத பாட்டு புஸ்தகத்தை நம்ம அடுத்த வாரம் படிக்கலாம். தேங்க்யூ.